பாபாவோ கருணாலயம் பாதம்தாம் கமலாலயம் பாபாவோ கருணாலயம் பாதம்தாம் கமலாலயம் அந்த குழந்தையே என்ன நடந்தாலும் உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரள கூடாது. இவ்வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் கொள். இன்று நீ படுகின்ற துன்பங்கள் நிரந்தரம் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழித்த நாள் என்று நினைத்துக் கொள். இன்று நீ படுகின்ற துன்பங்கள் நிரந்தரம் அல்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் வலிமையும் தைரியமும் உன்னுள் இருக்கிறது. உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது என்று நம்பிக்கையுடன் செயல்படு. எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் வருகிறேன். என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன். சற்று பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும் போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். இத்தனை நாட்களாக உன்னை அளவைத்த துன்பங்கள் இன்று முதல் முடிவுக்கு வரும். அதற்கு நான் பொறுப்பு. நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தச்சனையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சிலரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே. ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே. அது கொடியது. உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்துபவர்களிடமும் கூட. ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோள்களை நோக்கி செல். நீ அதை அடைய நான் துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது. சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் மொழியை உனக்கு தர மறுத்ததுண்டா? இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய். உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய். அது மனதின் வேலை. உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு. எத்தனையோ மனிதர்களை நீ புறக்கணிக்கிறாய். எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை. சில மனிதர்களை உன் மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது. சில மனிதர்களை உன் மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது. அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது. கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை. வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது. இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது. அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய். பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதுகிறாய். உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியை தருகிறது.
உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது. இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனையான நிலைப்பாடுகளை அன்றி உண்மையில் இயற்கையில் இத்தகைய உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. சிறு புல்லும் பெரும் சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன. ஆகவே இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை. தியானம் செய், இயற்கையை நேசி, வழிகள் மறையும். பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார். இது இயல்பு என எண்ணு. வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை. இயற்கை தம் அழகை குறைத்துக் கொள்வதில்லை. அது இயல்பாக இருக்கிறது. அதுபோல் இயல்பால் கடமையை செய். எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால். சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் மனதைரியம். இதுவே பாவங்களையும் துன்பங்களையும் வெல்கிறது. சகிப்புத்தன்மை இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்மானமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்துக் கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாம் மாறும் என்று என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனப்போன போக்கில் சென்றாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய், ஓடிக்கொண்டு இருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு தூக்கி நிறுத்தினேன். நீ எத்தனை முறை வீழ்ந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை. இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்னும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ நானே கதி என்று என்னை நம்பி வந்துள்ளாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை. நான் இருக்கிறேன், நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.